புதிய பாடல் என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் பொதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் சங்கீதம் நாற்பது இரண்டு மூன்று தாவிதின் உள்ளம் பரவசமான உள்ளம் தேவன் செய்த நன்மைகளையெல்லாம் எண்ணி துதிக்கிற உள்ளம் கர்த்தர் செய்த நன்மைகளையெல்லாம் அவர் தியானித்து அவரை மகிமைப்படுத்தலானார் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார் என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தினார் என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு முடிவாக தேவனை துதிக்கும் பொதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார் என்று சொல்லி மனம் மகிழ்கிறார் இந்த பாடல் பூமியில் உள்ளவர்கள் கொடுத்த பாடல் அல்ல இசை வல்லுநர்கள் இயற்றின பாடலும் அல்ல பரலோக தேவ தூதர்கள் கொடுத்த பாடலும் அல்ல தேவனாகிய கர்த்தரே இந்த பாடலை கொடுத்தார் என்று சொல்லுகிறார் ஆம் அது ஒரு துதியின் பாடல் அது எத்தனை இனிமையான ஒரு பாடலாக இருக்கும் பாருங்கள் ஒரு மனிதன் கிறிஸ்துவண்டை வரும்போது அவனுடைய வாழ்க்கையெல்லாம் அவர் புதிதாக்குகிறார் புதிய உடன்படிக்கை செய்கிறார் புதிய இருதயத்தை தருகிறார் புதிய ஆவியை உள்ளத்தில் வைக்கிறார் புதிய இறக்கத்தை காண்பிக்கிறார் மட்டுமல்லாமல் புதிய பாடலையும் தந்துவிடுகிறார் ஆம் நம் தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்கும் தேவன் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் ஏராளம் பாடல்களை நாம் எங்கும் கேட்கிறோம் புதிய பாடல் கேசட்டுகளை ஏராளமான பேர் வெளியிட்டிருக்கிறார்கள் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் புதுப்புது பாடல்களை அனுதினமும் ஏற்றிக் கொண்டிருக்கிறார் புதிய பாடல்களால் கர்த்தரை துதித்து மகிழ்வது எத்தனை பாக்கியமானது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதுப்புது அனுபவங்களை தருகிறதினாலே அவருடைய புது கிருபைகளை ருசித்து புது பாடல்களை பாடுவோமாக கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது சங்கீதம் தொண்ணூத்தெட்டு ஒன்று கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக சங்கீதம் நூற்று நாற்பத்தொன்பது ஒன்று தாவிது ராஜா திரும்ப திரும்ப கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பார்ப்போம் என்றால் அங்கே அநேகம் புதுப்புது பாடல்களை காணலாம் தேவ தூதர்களின் பாடலையும் காணலாம் மீட்கப்பட்டோரின் பாடலையும் காணலாம் அதில் பெரும்பாலான பாடல்கள் வெற்றியின் பாடல்கள் உலக வாழ்க்கையை வெற்றியோடு முடித்து பரலோகம் சென்றவர்கள் தங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவனை புதுப்பாடல் பாடி மகிமைப்படுத்துகிறார்கள் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடுகிறார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்து ஒன்பது பத்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்னை நீ ரிக்கட்டுக்கு விளக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழு தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு புதுப்பாடலை பாடுங்கள் கர்த்தர் செய்த அதிசயங்களை விவரித்து பாடுங்கள் அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதையுங்கள் ஆமேன்